Welcome, students. In this session, we are going to see the topic applications of Gauss law. Already, you know about Gauss law. So, it is electric flux through any arbitrary closed surface is equal to 1 by epsilon naught times the net charge enclosed by the surface. Here, electric flux is a scalar quantity, it has only magnitude, it is nothing but.

முடிவிலா நீளமுடைய கம்பியினால் ஏற்படும் மின்புலம் பாருங்க இங்கே நாம் எடுத்துக்கிறது இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு ஒயர் அப்போ நம்ம எடுத்துக்கிற அந்த ஒயர் வந்து ஒரு லென்த்தி கான்செப்ட் அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம சார்ஜ் கான்ஃபிகரேஷன் என்னவாக எடுத்துக்கணும் அப்படின்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கணும் டென்சிட்டி மீன்ஸ் மாஸ் பர் வால்யூம் ஹியர் சார்ஜ் டென்சிட்டி சார்ஜ் பர் யூனிட் லென்த்து தட் இஸ் Represented by a letter lambda is equal to Q by L. Already you know the charge configuration that is, uh, lambda means linear charge density, sigma means uh, surface charge density that is, charge per unit area, and also rho that is, volume charge density. Uh, volume charge density means charge per unit volume. Here the wire is infinitely long straight, so we have to take the term linear charge density. ஓகே தென் ஸோ சி த டயக்ராம் திட்ஸ் இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் த ஃபஸ்ட் டயக்ராம் ஸோ திஸ் சார்ஜஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஸோ இந்த சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது இந்த ஒயரோட ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணணும் வி ஹாவ் டு கேல்குலேட் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு பை யூஸிங் காஸ்லாஸ் ஸோ தேட் வி ஹாவ் டு கன்சிடர் அ பாயிண்ட் அப்பி அட் அ டி டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் தி ஒயர் ஸோ நம்ம இந்த டோட்டலாக இன்ஃபைனிட்லி லாங் லென்த் அப்படின்னு எடுத்துகிட்டு நீங்கள் இதை எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம் நம்ம ரீஃபில் இருக்கு இல்லையா அதில் வந்து இன்க் ஃபில் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு லென்த்தி ஒயரில் இந்த மாதிரி சார்ஜ் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறத எடுத்துக்கிறோம் நாம் எடுத்துக்கிற சார்ஜ் வந்து மு முழுக்க முழுக்க பாசிட்டிவ் சார்ஜாக எடுத்திருக்கோம் ஸோ பாசிட்டிவ் சார்ஜாக எடுத்ததுனால ஆகும்னா நமக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படிங்கிறது அவே ஃப்ரம் தி சார்ஜ்டு ஒயராக இருக்கும் இப்போ அவே ஃப்ரம் தி சார்ஜ் ஒயரில் நம்ம எலெக்ட்ரிக் ஃபீல்டு கேல்குலேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் ஜஸ்ட் வி ஹேவ் டு கன்சிடர் டூ சார்ஜ் எலமெண்ட்ஸ் இன் திஸ் ஒயர் அப்போ ரெண்டு சார்ஜ் எலமெண்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஜஸ்ட் அ சி தட் த டூ சார்ஜ் எலமெண்ட்ஸ் இன் தி பாட்டம் சைட் ஏ ஒன் அண்ட் அண்ட் த ட டோப் சைட் ஏ டூ ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்றதுனால பாருங்கள் ஏ ஒ சார்ஜ் எலமெண்ட்லேருந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனில் வரும் அட் த சேம் டைம் ஃப்ரம் தி சார்ஜ் எலமெண்ட் ஏ டூ த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கம்மிங் லைக் திஸ் ஸோ அட் தி பாயிண்ட் பி த டூ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் இன்டர்செக்ட் இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்டில் ரெண்டு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு பாஸ் ஆகிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி இல்லையா அப்போ என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃபர்ஸையும் காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணி கொண்டு வரணும் ஸோ இந்த மாதிரி காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணி கொண்டு வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பாட்டம் சைட்லேருந்து வர ஏ ஒன்கிற எலமெண்ட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை ரிசால்வ் பண்ணுனால் இந்த மாதிரி ஒரு ஹரிசோண்டல் காம்போனண்ட்டும் மேலே இந்த சைடு வந்து ஒரு வர்டிக்கல் காம்போனண்ட்டும் கிடைக்கும் அட் த சேம் டைம் பாருங்கள் இந்த பாட்டம் சைடு எடுத்தாச்சு இல்லையா இப்போ டாப் சைடு ஏ இருந்து வர இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸையும் நீங்கள் காம்போனண்ட்டாக ரிசால்வ் பொழுது இது ஹரிசோண்டல் காம்போனண்ட் இந்த சைடு வர்ட்டிகல் காம்போனண்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது ரெண்டும் வெக்டருங்கிறதுனால இந்த ஹரிசோண்டல் காம்போனென்ட் இது ரெண்டுமே ஆட் ஆகும் பட் வர்ட்டிகல் காம்போனெண்ட்டு ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் இந்த ஒரு கான்செப்டில் இது ரெண்டும் கேன்சல் ஆகும் ஏன் அப்படின்னா பிங்கிற பாயிண்ட்டு இந்த ரெண்டு சார்ஜ் இருந்தும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது அதனால் இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் ஓகே இப்போ இந்த இடத்து நமக்கு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த சார்ஜர் ஒயர்லேருந்து பர்பண்டிகுலர் அவுட்வேர்ட்ஸாக லைன்ஸ் வந்து போயிட்டுருக்கு நம்ம எடுத்துக்கிற எலமெண்ட்டு இந்த டிஸ்டன்ஸில் கன்சிடர் பண்ணினதுனால எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி போகும்போது நீங்கள் எந்த ரெண்டு சார்ஜர் எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணினாலும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பாருங்கள் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த டேரெக்ஷனில் அவுட்வேர்டில் தான் இருக்கும் ரைட் சைடு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேவா இது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி எடுத்திருக்கோம் அது ப்ளஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு அதை சுற்றிலும் ரெண்டு சைடும் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு இந்த ஒரு டேரக்ஷனில் வெளியில் போகிற மாதிரி இருக்குது இப்போது நம்ம எடுத்துக்கிற அந்த பாயிண்ட்டு பி அப்படிங்கிறது அந்த சார்ஜ்டு ஒயர்லேருந்து ஆறு டிஸ்டன்ஸில் ரெண்டு சைடும் எடுத்துக்கிறதுனால அந்த ஆர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக தான் இருக்கும் அதாவது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் எனக்கு கிடைக்கும் அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் உங்களுக்கு இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்க போகுது அப்போ என்னாகும்னா நம்ம இதுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை கேல்குலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் ஒரு கோசியன் சர்ஃபேஸ் வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கணும் அப்படி காசியன் சர்ஃபேஸ் வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கும் போது எனக்கு இது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் எனக்கு கோசியன் சர்ஃபேஸ் கிடைக்கும் ஓகேவா அதுதான் நமக்கு அடுத்து கொடுத்துருக்குற டயக்ராம் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே சிலிண்ட்ரிக்கல் கோசியன் சர்ஃபேஸ் இந்த கோசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது இதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னா ஆறுங்கிற ரேடியஸில் இருக்குது அது இங்கே கொடுத்துருக்காங்க இந்த சிலிண்டரோட லென்த்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா எல் அப்படிங்கிற லென்த்தில் இருக்குது அதே போல் நம்ம இது என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தானே கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படி என்க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பாருங்க தேர்டு சர்ஃபேஸில் இந்த டைரக்ஷனில் இருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இதை நீங்கள் செகண்ட் பார்ட்டை எடுத்துக்கோங்க கீழே பாட்டம் சைடு தேர்டாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இந்த டேரக்ஷனில் தான் இருக்கும் அட் த சேம் டைம் கீழே இருக்கிற பாட்டம் சர்ஃபேஸ்லேயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு இந்த டேரெக்ஷனில் தான் போகும் அப்போ இந்த ஒரு என்க்ளோஸ்டு கோசியன் சர்ஃபேஸை நீங்கள் மூணு பார்ட்டாக கன்சிடர் பண்ணி அந்த த்ரீ பார்ட்லையும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும் இப்போ நீங்கள் எலக்ட்ரிக்கு ஃப்ளக்ஸு கேல்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது ஃபைவ் இ இஸ் ஈக்குவல் டு தட் அ க்ளோஸ்ட் இன்டக்ரல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் நாம் இங்கே எடுத்துக்கிறது வெக்டர் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல டாட் ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம் இந்த டாட் எடுக்கும்போது நீங்கள் இந்த டாட்டு வெக்டர் சிம்பிள்லாம் எடுத்துகிட்டு தீட்டா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இடிஏ காசு தீட்டா கிடைக்கும் அப்போ காசு தீட்டா போது எதுக்கு எதுக்கும் தீட்டா பார்க்குறோம் எலெக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கும் இடையில தீட்டா என்னென்னு பார்க்கணும் இந்த மூணு பார்ட்லேயும் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியாவுக்கும் தீட்டா கேல்குலேட் பண்ணி ஃப்ளக்ஸு கேல்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டாக என்ன எடுத்துருக்கோன்னா இந்த கர்டு சர்ஃபேஸ் எடுத்துருக்கோமா கேர்டு சர்ஃபேஸ் அப்படிங்கும்போது பாருங்களேன் எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்களுக்கு இந்த டேரெக்ஷனில் போகுது இல்லையா ஓகே இதனோட ஏரியா வெக்டரும் இதே டேரக்ஷனில் தான் போகும் இங்கே என் கேப் கொடுத்துருக்கானா இது தான் ஏரியா வெக்டர் இப்போ இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் என்னவாக இருக்குது தீட்டாஸ் ஈக்குவல் ஜீரோன்னு கிடைக்கும் அடுத்து மேலே பாருங்கள் இந்த டாப் சர்ஃபேஸில் எது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டேரெக்ஷன் இது வந்து அதனோட நார்மல் நார்மல்னால் இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் என்ன இருக்குது நைன்ட்டி டிகிரிஸ் இருக்குது அப்போ காஸ் நைன்ட்டி போது உங்களுக்கு அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கும் அதே போல் இங்கேயும் பாருங்கள் இது ரெண்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் நைன்ட்டி தானே இங்கேயும் நமக்கு ஆங்கிள் என்னென்னா நைன்ட்டிங்கிறதுனால காஸ் நைன்ட்டி ஜீரோன்னு ஆயிடுச்சு ஸோ இந்த டேர்மை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ளெக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும் ரைட் பாருங்க மேலே வந்து காஸில்வோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம் இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நம்ம அந்த டயக்ராமுக்கு என்ன சொன்னமோ அதுதான் இருக்குது ஸோ இங்கே மெயினாக நம்ம எடுத்துக்கிற இந்த ஃபார்முலா தி டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அண்ட் திஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் கேல்குலேட்டட் இன் திஸ் வே ஸோ ஃபைவ் இஸ் ஈக்வல் டு த க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் ஸோ திஸ் க்ளோஸ்டு இன்டக்ரல் கன்சிஸ்ட் ஆஃப் அ த்ரீ பார்ட் ஒன் கர்ட் சர்ஃபேஸ் And two top surfaces, one is top surface and another one is bottom surface. Okay, and then next the angle between electric field and the area vector. First, the curved surface E is parallel to A vector, so that E vector dot dA is equal to E dA. And for top and bottom surfaces, electric field is perpendicular to area vector, so that.

இந்த க்யூ enclosed அப்படிங்கிறது என்னென்னு பாருங்க நாம் எடுத்துக்கிறது லீனியர் சார்ஜ் டென்சிட்டிங்கிற கான்செப்டில் எடுத்தோம் தட் ஆஸ் லேம்டாஸ் ஈக்குவல் டு க்யூ பை எல்னு சொன்னோம் இப்போ என்க்ளோஸ்டு சார்ஜ் அப்படின்னா கியூஸ் ஈக்குவல் டு லேம்பா எல்னு கிடைக்கும் இந்த டர்மை நீங்கள் எங்கே கொண்டு வரணுன்னா Q enclosed கொண்டு வரணும் அப்படி க்யூ என்க்ளோஸ்டு கொண்டு வந்துட்டு இந்த கோட் சர்ஃபேஸ் இன்டக்ரல் இ எடுத்துருக்கோம் இல்லையா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இங்கே நாம் எடுத்துக்கிட்ட கோசியன் சர்ஃபேஸ் ஒரு சிலிண்ட்ரிக்கல் கோசியன் சர்ஃபேஸ் அந்த சிலிண்ட்ரிக்கல் கோசியன் சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கிறதுனால நான் இந்த இ அப்படிங்கிற டம்மை இன்டக்ரலுக்கு அவுட் சைடு எடுத்துகிட்டேன்னா நமக்கு ஈக்குவேஷன் இப்போ எப்படி சேஞ்சாயிருக்கு பாருங்கள் E இன்டு இன்டகிரல் கோட்ஸ் ஆஃபீஸ் டிஏஇஸ் ஈக்குவல் டு லாம்டா எல் பை எப்சுலான் ஜீரோ ஸோ இந்த இடத்த எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் ஆகிடுச்சு இன்டக்ரல் ஆஃப் டிஏ அப்படிங்கிறது அந்த surface சர்ஃபேஸோட ஏரியா நமக்கு சிலிண்டரோட ஏரியா என்னவா கிடைக்கும் கோர்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு டூ பை ஓரல்லே கிடைக்கும் So அந்த டூ பை ஓரல்கிற டேம் இங்கே இருக்குது இந்த டேம்மு ஏரியாங்கிற டேமுக்கு நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ணும்போது பண்ணம்போது நமக்கு ஈக்குவேஷன் ஃபர்தராக எப்படி கிடைக்கிது அப்படின்னா இ இன்ட்டு டூ பை ஓர் எல் இஸ் ஈக்குவல் டு லேம்டா எல் பை எப்சுல நாட் ஸோ இதில் என்னாகுது இந்த லென்த்து எல் இருக்கு இல்லையா இந்த டேம் வந்து கேன்சல் ஆகும்போது நம்மளோட எய்ம் என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கால்குலேட் பண்ணுறோம் ஸோ அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு கேல்குலேட் பண்ணும்போது இ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ பை எப்சுல நாட் லேம்டா பை ஓர்னு ஈக்குவேஷன் கிடைக்கும் ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாங்கிறதுனால இது வெக்டர் ஃபார்ம் எழுதும்போது ஈவெக்டார் vector ஈக்குவல் equal ஒன் பை டூ பை pi நாட் என் into லேம்டா பை ஆர் into டூ ஆர் கேப் நாம் தான் நம்ம எடுத்துக்கிற ஃபைனல் ஈக்குவேஷன் அதாவது காஸில் யூஸ் பண்ணி ஒரு இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு electric எலக்ட்ரிக் ஃபீல்டு பண்ணம் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற ஃபைனல் ஈக்குவேஷன் இந்த ஒரு ஃபார்மில் கிடைக்குது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஈக்குவேஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் 1 by 2 pi epsilon naught constant term. லேம்டா அப்படிங்கிறது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இங்கே எது மட்டும்தான் வேரியபிள் ஃபேக்டர் அப்படின்னா டிஸ்டன்ஸை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் நம்ம கர்சியன் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணி லேம்டாங்கிற சார்ஜ் கான்ஃபிகரேஷனுக்கு எலக்ட்ரிக் இஸ் ஒன்லி டிபெண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட்டு அதாவது சார்ஜு ஒயர்லேருந்து நம்ம ஆருங்கிற டிஸ்டன்ஸு எவ்வளோ தூரத்தில் எடுக்கிறோமோ அந்த ஆருங்கிற டிஸ்டன்ஸை பொறுத்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் இந்த இடத்த நம்ம எடுத்துக்கிற டர்ம்ஸ் எல்லாமே இதில் ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட் அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இன் தி கேஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்டுஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷ்னல் டு டிஸ்டன்ஸ் சப்போஸ் நீங்கள் எடுத்துக்கிறதுல பாருங்கள் இந்த எலெக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் ஒரு கிராஃப் கொடுத்து டர்ன் பண்ணும் அப்படின்னா எனக்கு கிராஃப் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு ஒன் மார்க்காக கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்தது பாருங்கள் இதனோட ரிசல்ட்டு கடைசியாக கொடுத்துருக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் அவுட்வேர்டு ஃப்ரம் தி சார்ஜ்டு ஒயர் அது அங்கேயே ரிசல்ட்டு கொடுத்தாச்சு இன்ஃபேக்ட் இஃப் திஸ் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஜீரோவை விட லேம்டாவோட வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா இ வெக்டர் பாயிண்ட்ஸ் பர்பண்டிகுலர் அவுட்வேர்டு பாசிட்டிவ் சார்ஜர் இருந்தால் அவுட்வேர்டில் இருக்கும்

இப்போ நம்ம ஃபைனைட் ஒயராக எடுத்துக்கிட்டால் நமக்கு இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைனைட் லென்த்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் லென்த்தில் எடுத்துகிட்டீங்க அப்படிங்கும்போது இந்த மிடில் ரீஜனில் அதாவது யூனிஃபார்ம் எலெக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு பாசிபிள் இல்லையா நம்மளோட ஒயர் வந்து ரொம்ப லாங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு எண்டில் இருந்தும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு இந்த மிடில் ரீஜனுக்கு நீங்கள் வரணும் இந்த மிடில் பார்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை நம்மளால் அப்ளை பண்ண முடியும் இன்ஃபைனைட்லி லாங் அப்படின்னா அது லென்த்து வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த இடத்து எடுத்தாலும் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்கும் பட் ஃபைனைட் லென்த் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம இந்த மெடல் ரீஜனுக்கு மட்டுமே இந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இது வரைக்கும் சொன்ன இந்த கொஷினோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு சொன்னது நம்ம எடுத்துக்கிற அந்த ஒயரோட லென்த்து இன்ஃபனிட்லி லாங் இதில் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் லேம்டான்னு எடுத்துக்கிறோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கேல்குலேட் பண்ணுறது ஜஸ்ட் அரவுண்ட் தி சார்ஜு ஒயர் ஸோ ஃபார் தட் ஜஸ்ட் வி ஹவ் டு கன்சிடர் டூ சார்ஜ் எலமெண்ட்ஸ் டாப் அண்ட் பாட்டம் ஸோ அந்த ரெண்டு சார்ஜ் எலமெண்ட்ஸ்லேருந்து எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு சப்போஸ் அவர் இஸ் பாசிட்டிவ் ஸோ தட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் அவே ஃப்ரம் தி சார்ஜ் அவே ஃப்ரம் தி சார்ஜ்னு எடுத்துகிட்டு அந்த சார்ஜினால நமக்கு கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்குதுன்னு நாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த பிறகு அந்த காசியன் சர்ஃபேஸோட ஷேப் வந்து எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணணும் இங்கே ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது இதை நான் த்ரீ செக்ஷனாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு செக்ஷன்லேயும் எவ்வளோ எலெக்ட்ரிக் ஃப்ளக்ஸு போகுதுன்னு கேல்குலேட் பண்ணணும் அந்த ஃப்ளக்ஸில் இருந்து நம்ம என்ன கொண்டு வந்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணணும் இதுதான் இங்கே கொடுத்துருக்குற டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது கொஷினு எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் ஸோ திஸ் இஸ் செகண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேஸ்லாம் மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டினால் உருவாகும் மின்புலம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது லீனியர் சார்ஜ் டென்சிட்டிங்கிற கான்செப்ட்டுக்கு இப்போ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிற கான்செப்ட்டு ஸோ இதில் நாம் எடுத்துக்கிற அந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா இன்ஃபைனைட் ஷீட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அதாவது முடிவிலா சமதள பரப்புன்னு எடுத்துக்கிறோம் இந்த ஷீட்டில் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு என்ன டேர்மில் இருக்குது சிக்மாங்கிற டேர்மில் இருக்குது சிக்மா அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம் சிக்மா இஸ் ஈக்குவல் டூ சார்ஜ் பர் யூனிட் ஏரியான்னு சொல்லுவோமா க்யூ பை ஏ இந்த டேர்மில் இங்கே சார்ஜ் வந்து பிளேஸ் ஆயிருக்கு ஸோ இந்த சார்ஜு ஷீட்டுக்கும் போத் சைடு வி ஹாவ் டு கேல்குலேட் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு பை யூஸிங் காஸில் ஸோ இங்கேயும் பாருங்கள் நாம் எடுத்துக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கும் போது என்னாகும்னா எனக்கு electric field is just away from the charged sheet on both side. Right side அந்த மாதிரி left side சைடு electric field எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு பாஸ் ஆகும் இங்கே இன்ஃபைனேட்டை சீட்டாக எடுத்ததுனால அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற electric ஃபீல்டு யூனிஃபார்மாக தான் இருக்கும் ஸோ யூனிஃபார்ம் அப்படிங்கும்போது நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து இஸ் டு கேல்குலேட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லையா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கேல்குலேட் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் வீ ஹாவ் டு கன்சிடர் அன் இமேஜினரி காசியன் சர்ஃபேஸ் ஒரு கற்பனை காசியன் பரப்பை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண முடியும் ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு நம்மளோட காசியன் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இங்கேயும் நம்ம எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு கேஸில் வந்து வர்டிக்லாம் எடுத்தோம் இல்லையா இங்கே வந்து ஹரிசோண்டல் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸுக்கும் மிடில் பார்ட்டில் நம்மளோட சார்ஜ்டு பிளேன்ஷீட்டு பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும்போது இந்த காசியன் சர்ஃபேஸோட எண் பார்ட்டு பாருங்கள் இது வந்து எண்டு ரெண்டு சைடும் இது வந்து கர்ட் சர்ஃபேஸ் அப்போ இந்த காசியன் சர்ஃபேஸையும் நீங்கள் ஒரு த்ரீ செக்ஷனாக பிரித்து அந்த மூணு செக்ஷன் வழியாக எலக்ட்ரிக்கு ஃப்ளக்ஸு என்ன இருக்குன்னு கேல்குலேட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணும்போது பாருங்கள் இங்கே எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்கன்னு in the charged plane sheet consider a point on both side that is p and p dash at a distance r from the plane sheet so at the point p the two terms that is electric field and area vector are passing in same direction that is parallel parallel means here the theta is equal to zero and this side also left side also Electric field and எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா வெக்டர் ஆர் பாசிங் த்ரூ த சேம் டேரெக்ஷன் ஸோ ஹியர் ஆல்சோ தேட்டாஸ் ஈக்குவல் டு ஜீரோ காஸ் ஜீரோ ஒன் அண்ட் தேர்ட் பார்ட்டு கேர்ட் சர்ஃபேஸ் இந்த கேர்ட் சர்ஃபேஸில் இங்கே பாருங்க, எலெக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு ப்ளஸ்ஸுன்னா ஜஸ்ட் அவுட்வேட்னா இந்த டேரெக்ஷன் ஆனால் கேர்டில் இருக்கிற ஏரியா வெக்டர் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு பர்பண்டிகுலர்லி அவுட்வேர்டு அப்போ என்னாகும் அந்த வலைப்பரப்புக்கு மேல்நோக்கிய பரப்பு தான் நீங்கள் வந்து ஏ வெக்டராக எடுத்துக்கணும் இது ரெண்டுக்கும் இடையில் நீங்கள் ஆங்கிள் பார்க்கும்போது என்ன ஆகும்னா நைன்ட்டி கிடைக்கும் காசு நைன்ட்டி உங்களுக்கு ஜீரோ ஆகும் ஸோ அதனால் நமக்கு இங்கே என்ன கிடைக்கிது இந்த கேர்ட் சர்ஃபேஸு எலெக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணாது இந்த ரெண்டு என் சர்ஃபேஸ் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து நம்ம கொடுக்கும் ஸோ இதுவும் என்ன பண்ணுறோம் எலெக்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு கேல்குலேட் பண்ணிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம் அப்போ நமக்கு ஈக்குவேஷன் பாருங்கள் எப்படி கிடைக்குதுன்னா அதுக்கு ஈக்குவேஷன் இங்கே இருக்க electric flux, through the ஃப்ளக்ஸு த்ரூ தி sheet இன்ஃபைனைட் equal to ஈக்குவல் integral of E vector dot வெக்டார் டாட் டிஏ வெக்டார் ஸோ திஸ் க்ளோஸ்ட் இஸ் டிவைடட் into த்ரீ செக்ஷன் ஒன் கர்ட் சர்ஃபேஸ் அண்ட் டூ என் சர்ஃபேஸ் இரண்டு முனைப்பரப்புகள் ஒரு வலைப்பரப்பு இதுலேயும் பாருங்கள் இந்த ரெண்டு terms நம்ம சொன்னது போல் என்னாகும் இது ரெண்டு மட்டும்தான் எனக்கு electric flux contribute பண்ணோம் இந்த term வந்து electric flux கொடுக்காது அப்போ கொடுக்கல அப்படிங்கும் போது நமக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் என்னாகும் இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மாக இருக்கா ஃபைஇஸ் ஈக்குவல் டு இன்டக்ரல் ஆஃப் பாயிண்ட் பி இடிஏ ப்ளஸ் integral பாயிண்ட் பி டேஷ் இடிஏ is ஈக்குவல் to Q என்க்ளோஸ்டு பை epsilon நாட் இதுலையும் இந்த ரெண்டு points பாயிண்ட்ஸும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம் இந்த சைடு ஆர் டிஸ்டன்ஸு இந்த சைடு ஆர் டிஸ்டன்ஸு சின்ஸ் த magnitude ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ரெண்டு uniform யூனிஃபார்மாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் இந்த ரெண்டு டேர்ம்ஸும் அடிஷ்னலாக சேர்ந்து அடுத்து கீழே இருக்கிற டேர்ம்ஸில் எப்படி வந்திருக்கு டூ இ இன்டக்ரல் ஆஃப் டிஏ இதில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா யூனிஃபார்ம் அப்படின்றதுனால இந்த ஈங்கிற டேர்மை இன்டெக்ரலுக்கும் வெளியில் எடுத்தாச்சு இந்த சார்ஜ் என்க்ளோஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னது போல் கியூ இஸ் ஈக்குவல் டு சிக்மாஏன்னு கிடைக்கும் அதையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம் இது ரெண்டும் சப்ஸ்ட்யூட் பண்ணிவிட்டு என்னாகும் இன்டெக்ரல் ஆஃப் டிஏ அப்படிங்கிறது ஜஸ்ட் டோட்டல் ஏரியா ஆஃப் தி சர்ஃபீஸ் அதாவது எய்தர் ஆபி ஆர் பீடாஸ் ரெண்டு பக்கமுமே அப்போ இந்த டிஏயிலிருந்து ஏங்குற டேர்ம் கிடைச்ச பிறகு அதுவும் நீங்கள் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது டூ இ ஏ இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ பை எப்சுலான் ஜீரோ இந்த டேர்ம்ஸில் ஏரியா அப்படிங்கிறது இந்த ரெண்டு சைடும் கேன்சல் ஆகும்போது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு த்ரோ திஸ் கோஸின்ஸ் ஆஃப் ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை டூ எப்சல் ஆன் நாட் பாருங்கள் ஸோ கொடுத்துருக்கற இந்த ஈக்குவேஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கொஷின்ஸில் டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல்னு சொன்னோம் ஸோ இங்கே ஆர் அப்படிங்கிற ஒரு டேர்மே இந்த ஈக்குவேஷனில் கிடையாது அப்போ என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார் திஸ் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் இஸ் இன்டிபெண்டன்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்போ டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிற டேர்ம் வந்து இதுலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை வெக்டர் நொட்டேஷன் அடையினா நமக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் கிடைக்கும் என் கேப் அடிஷ்னலாக இந்த என் கேப் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள் இந்த ஃபார்முலாவில் நம்ம கேப் எடுத்துக்கிறோம் இல்லையா என்கேப் அப்படிங்கிறது ஒரு யூனிட் வெக்டரோட டைரக்ஷன் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் லைன்ஸ் அவுட் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் எலக்ட்ரிக் லைன்ஸு டோர்ஸ் இந்த டேர்முக்காக தான் நம்ம இந்த கேப் அப்படிங்கிற டேர்மை எடுத்துக்கிறோம் ஓகே தென் எக்டிக் ஃபீல்டு அண்ட் இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜ் டிபெண்ட்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அண்டர்ஸ் இன்டிபெண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆர் நம்ம சொன்னது போல் டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணலை சார்ஜ் டென்சிட்டியை தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. அடுத்து குடுத்திருக்கிறதுல இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அங்கே நம்ம லேம்ப்டா கிரேட்டர் தென் ஜீரோனா அவுடோர்னு சொன்னோம் இங்கே சிக்மா கிரேட்டர் தென் ஜீரோ outwards and a sigma less than 0 அப்படின்னு சொல்லும்போது electric field points inward perpendicularly to the plane அப்படிங்கிற கான்செப்ட் அடுத்து இங்கேயும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அதாவது இன்ஃபைனைட்டு plane ஷீட் அப்படிங்கிற கான்செப்டுக்கு நம்ம ஒரு ஈக்வேஷன் டிரைவ் பண்ணியிருக்கோம் இல்லையா equal to சிக்மா பை டூ epsilon நாட் இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்முலா இன்ஃபைனைட் சார்ஜ்டு ஷீட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் சப்போஸ் நீங்கள் ஃபைனைட் சார்ஜ்டு பிளெயின் ஷீட் அப்படிங்கிற கான்செப்ட் இது வந்து ஒரு ஃபைனைட் லென்த் இருக்கிற ஷீட்னு வைங்களேன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டா அதாவது இந்த ஷீட்லேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கூடாது இதோட மிடல் ரீஜனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்கும் அங்கே எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம எடுத்துக்கிற கான்செப்ட் ஃபார் அ ஃபைனைட் சார்ஜ்டு ஷீட் இக்குவேஷன் இஸ் அப்ராக்ஸிமேட்லி ட்ரூ ஒன்லி இந்த மிடல் ரீஜயன் ஆஃப் த பிளேன் அண்ட்ஸ் ஃபார்வே ஃப்ரம் தி போத் ஃபார்வே ஃப்ரம் தி போத்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க இப்போ காசியன் சர்ஃபேஸ் நீங்கள் இப்படி இந்த மாதிரி ஒரு ஷேப்ல எடுத்துக்கிட்டா இந்த எண்ட் பாயிண்ட்ஸ்ல இருந்து நீங்கள் மிடில் ரீஜனுக்கு வந்துடணும் உங்களுக்கு இந்த இடம் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்கும் அப்படிங்கம்போது மேலே கொடுத்துருக்க ஃபார்முலவை ஒரு அப்ராக்சிமேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாக்டாக நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது இந்த கொஷன்ஸ்ல இருந்து நம்ம கொடுத்துருக்கிற கான்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வி ஹாவ் டு சி தேர்ட் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லா தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டூ பேர்ல சார்ஜ் இன்ஃபைனைட் ஷீட்ஸ் இரண்டு இணையான மின்னூட்டம் பெற்ற தட்டினால் ஏற்படும் மின்புலம் இங்கே ரெண்டு பேர்ல ஷீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ டூ ஷீட்ஸ் அப்படிங்கம்போது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் டென்சிட்டியாக எடுத்துக்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஷீட் அப்படிங்கும்போது ப்ளஸ் சிக்மா செகண்ட் ஷீட்டுக்கு மைனஸ் சிக்மா ஒரு பாசிட்டிவ் சார்ஜு நெகட்டிவ் சார்ஜ் இப்போ இந்த ரெண்டு சார்ஜ்டு ஷீட்டுக்கும் இன்பிட்வீன்கிற பாயிண்ட்டு தட் இஸ் பாயிண்ட் பி ஒன் அண்ட் அவுட் சைட் த பாயிண்ட் பி டூ அண்ட் பி த்ரீ இந்த த்ரீ பாயிண்ட்ஸ்லையும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணணும் இது ரொம்ப ஈஸி ஏன்னா நீங்கள் செகண்ட் அப்ளிகேஷன்ஸோட ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் பி டூங்கிற பாயிண்ட்டு பி த்ரீங்கிற பாயிண்ட்டில் எலெக்ட்ரிக் ஃபீல்டு என்னமா இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த ரைட் சைடில் பாயிண்ட்டு பி டூ இங்கே ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா பாருங்கள் இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகுதுன்னா இஸ் அவுட்வேர்டு ஏன்னா ப்ளஸ் அப்படின்னா எலெக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவே ஃப்ரம் தி ஷீட் ஆர் சார்ஜ் அண்ட் த சேம் டைம் மைனஸ் சிக்மா இந்த மைனஸ் சிக்மாங்கிற இந்த ஷீட்னால எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டுவர்ட்ஸ் த ஷீட் அப்போது ஒரு ஷீட்னால எலெக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவேவும் இன்னொரு ஷீட்னால டுவோர்ட்ஸும் வரதுனால இது ரெண்டும் வெக்டார் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது கண்டிப்பாக இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு அவுட் சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்குன்னா ஜீரோ அப்படிங்கிற டேர்ம் கொடுக்கும் அதே போல் லெஃப்ட் சைட் பாருங்கள் ப்ளஸ் சிக்மார்னால கிடைக்கிற எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அவே ஃப்ரம் த ஷீட் மைனஸ் சார்ஜ்னால கிடைக்கிற எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டுவார்ட்ஸ் த ஷீட் இதுவும் ஆப்போசிட் டேரெக்ஷனில் போகுது ஸோ இதுவும் ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு எனக்கு இந்த இடத்தையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாகும்னா ஜீரோ ஆகும் ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்னால அவுட் சைடில் வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது அப்போ இன்சைடு மட்டும்தான் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அந்த மாதிரி இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்போது இது ரொம்ப ஈஸி தான் பாருங்களேன் இப்போது ப்ளஸ்ஸுக்குமா இருக்கு இல்லையா இந்த ஷீட்னால் பாருங்கள் சார்ஜில் இருந்து எலக்ட்ரிக் லைன்ஸு அவே ஃப்ரம் த ஷீட் இது மைனஸ் இல்லையா மைனஸ்னால் டுவோர்ட்ஸ் வரணும் அப்போ இந்த ப்ளூ லைன் பாருங்கள் இது டோர்ட்ஸு அவேவும் இதே டேரக்ஷனில் போகுது நெகட்டிவ் சார்ஜுக்கும் அதே டேரெக்ஷன் அப்போ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸும் ஒரே டேரக்ஷனில் போகிறதுனால நமக்கு இன்பிட்வீனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசென்ட்டில் இருக்கும் அவுட் சைடு த பேரல் ஷீட்டில் எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும் அப்போ இன்சைடில் இருக்குதுன்னா எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள் இந்த ஃபார்முலாவில் இருக்க ஈக்வேஷன் ஒன் பாயிண்ட் செவன் டூவில் கொடுத்துருக்காங்க மேலே ரெண்டு லைன் மேலே இருந்து பாருங்கள் இன்சைட் த ப்ளேட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஓர் இன் சேம் டேரக்ஷன் தட் இஸ் டுவர்ட்ஸ் தி ரைட்டு அப்போ டுவார்ட்ஸ் தி ரைட்டில் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷீட்னால கிடைக்கிறது ப்ளஸ் சிக்மா பை எப் டூ எப்சில் நாட் செகண்ட் ஷீட்னால கிடைக்கிறதும் சிக்மா பை டூ எப்சுலா நாட் இது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்ம கடைசியே கிடைக்கிற டம்மு சிக்மா பை எப்சுலா நாட் ஓகே ஸோ இந்த சிக்மா பை எப்சுலா நாட் அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டோட டேரெக்ஷன் எங்கேருந்து எங்கே இருக்குன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ் இது நெகட்டிவ் சார்ஜு இந்த டைரக்ஷன்ல தானே போச்சு அப்போது பாசிட்டிவ் சார்ஜ்டு பிளேட்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜ்டு பிளேட்டுக்கு இது ஒரு டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இதே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சார்ஜ் எடுத்து செகண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்தீங்கன்னு வைங்களேன் இந்த ஷீட்டு ப்ளஸ்ஸுனால உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல் எப்படி போகும் இல்லையா மைனஸ்னால உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டேரக்ஷன் இந்த மாதிரி வந்துடும் அப்போ நீங்கள் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் அந்த ஷீட்டு வந்து மாற்றிட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டேரக்ஷன் அஸ் ஃப்ரம் பாசிட்டிவ்லி டு நெகட்டிவ் ஸோ எப்படி நீங்கள் சார்ஜர் ஷீட்டை மாற்றினாலும் அந்த லெஃப்ட் ரைட் அப்படின்னு தான் மாறுமே தவிர எப்போவுமே அது பாசிட்டிவ் சார்ஜ் ஷீட்லேருந்து நெகட்டிவ் சார்ஜர் ஷீட்டுக்கு தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டேரக்ஷன் இருக்கும் இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும் ஓகே இது வரைக்கும் நம்ம இந்த கிளாஸில் காஸ்லாவோட த்ரீ அப்ளிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம் த்ரீ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபைனைட் லாங் சார்ஜ்டு ஒயர் இது வந்து மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஃபைவ் மார்க்கில் கேட்ட ஒரு கொஷனு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் அப்போ இந்த இன்ஃபைனைட்லி லாங் ஷீட்னால உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அதோட ரிசல்ட் செகண்ட் வந்து ஒரு சார்ஜ்டு இன்ஃபைனைட்டு பிளேன் ஷீட்டுனால நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத செகண்ட் ஒன்றா பார்த்தோம் இது த்ரீ மார்க்கில் கேட்குற கொஷனு அடுத்து தேர்ட் பாருங்கள் ரெண்டு பேரல் ஷீட்னால நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் இன்பிட்வீனில் என்னவாக இருக்கும் அவுட் சைடில் என்னவாக இருக்கும் ஸோ இந்த மூணு கொஷின்ஸும் ஈஸி தான் இந்த மூணு கான்செப்டை பார்த்த பிறகு அடுத்து நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஷெல் இது வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் புக்கு பாருங்கள் காசுதியின் பயன்பாடுகள் கொடுத்துருக்கிற நான்கு பயன்பாடுகளில் முதல்ல கொடுத்துருக்கிறது மின்னூட்டம் பெற்ற முடிவிழா நீளமுடைய கம்பியினால் ஏற்படும் மின்புலம் இதில் லேம்பா அப்படிங்கிற மின்னூட்ட நீள் அடர்த்தி ஸோ அதில் ஆர் அப்படிங்கிற செங்கு தொலைவில் எடுத்துக்கிற புள்ளி பி அந்த பி அப்படின்ற புள்ளியானது மின்னூட்டம் பெற்ற கம்பியிலிருந்து சம தொலைவில் இருப்பதனால் நமக்கு கிடைக்கிற அந்த கற்பனை காசியன் பரப்பு ஒரு உருளை வடிவ பரப்பாக இருக்கும் ஸோ உருளை வடிவ பரப்பு அப்படின்னு சொல்லும்போது டயக்ராம் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸோ அடுத்து இதோடய டெரிவேஷன் பாருங்கள் இந்த உருளை வடிவ காசியன் பரப்பில் இருக்கிற மொத்த மின்புல பாயம் அப்படிங்கிறது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வலைப்பரப்பின் தொகைக்கானல் மேற்பரப்பின் தொகைக்கானல் மற்றும் அடிப்பரப்பின் தொகைக்கானல் வலைப்பரப்பில் ஆனது ஏ வெக்டருக்கு இணையாக உள்ளதனால் அங்கே இருக்கிற பாயம் இ மற்றும் டிஏவின் பெருக்கு தொகைக்கு சமமாக இருக்கும் மேல் மற்றும் அடிப்பரப்புகளுக்கு இ மற்றும் ஏவானது செங்குத்தாக உள்ளதால் அப்பகுதியினுடைய மின்புல பாயம் சுளிக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ இம்மதிப்புகளை கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் பெருதியிடும் பொழுது நமக்கு கிடைக்கிற சமன்பாடு எப்படி இருக்குன்னா ஃபைவ் இஸ் ஈக்குவல் டூ அதாவது காசியன் பரப்பின் உள்ளே உள்ள மின்னூட்டம் பை எப்சல் ஆர் நாட் அடுத்து இப்போ அந்த மொத்த மின்னூட்டம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா லேம்டா இன் டூ ஈக்குவல் ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற சமன்பாட்டின் இறுதி வடிவம் பெக்டர் வடிவம் ஒன் பை டூ பை எப்சல் ஆர் நாட் இன் டூ லேம்டா பை ஆர் ஆர் கேப் இதோட ரிசல்ட்டு என்னென்னா எனக்கு லேம்டாஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படிங்கும்போது கம்பிக்கு செங்குத்தாக வெளிநோக்கிய திசையில் மின்புலத்தின் திசை இருக்கும் மின்னூட்டமானது லேம்டா லெஸ் தேன் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா உள்நோக்கிய திசையில் அதாவது மைனஸ் ஆர் கேப் டைரெக்ஷனில் மின் புலத்தின் திசை இருக்கும் இந்த சமன்பாடானது முடிவிழா நீளம் கொண்ட மின்னூட்டம் பெற்ற கம்பிக்கு மட்டுமே பொருந்தும் ஒருவேளை அது வரம்பிற்குட்பட்ட நீளமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் ஆற திசையின் வழியாக மின்புலத்தின் திசை அமையாமல் அந்த ரெண்டு முனைப்பகுதிகளிலிருந்து வெகு தொலைவில் அதாவது அந்த மையப்புள்ளிக்கு அருகில் மட்டுமே இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் அடுத்து செகண்ட் அப்ளிகேஷன் மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டினால் உருவாகும் மின்புலம் சிக்மா அப்படிங்கிற சீரான மின்னூட்ட பரப்படுத்தி அதுக்கான டைகிராமு ஸோ அதனோடய எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்க முடிவில்லாது சமதளத்தின் அளவு முடிவில்லாதது அப்படிங்கிறதுனால சம தொலைவில் இருக்கிற அனைத்து புள்ளிகளிலும் மின்புலத்தின் மதிப்பு சமமாக இருக்கும் நாம் எடுத்துக்கிற அந்த கற்பனை காசியன் பரப்போட நீளம் டூ ஆர் அதனோட குறுக்கு வெட்டு பரப்பு கேபிட்டல் ஏவுக்கு ஈக்குவலாக எடுத்துகிட்டு இந்த கற்பனை காசியன் பரப்பின் நடுப்பகுதி வழியாக சமதளத்தட்டை இருக்கிறதா எடுத்துகிட்டு நம்ம அதோடய ரிசல்ட் வந்து டெரைவ் பண்ணியிருந்தோம் ஸோ அதனோட ஈக்குவேஷன் அதனோட ஈக்குவேஷனில் ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை டூ எப்சுலாம் நாட் அடுத்து மூன்றாவதாக கொடுத்துருக்கிற பயன்பாடு மின்னூட்டம் பெற்ற இரு இணையான முடிவிலா தட்டினால் உருவாகும் மின்புலம் பிளஸ் சிக்மா மைனஸ் சிக்மா ஸோ டயக்ராம் ஆஸ் பர் இங்கிலீஷ் மீடியம் அதற்கான விளக்கம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மூணு கொஷின்ஸு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் கிளியர் பண்ணுறோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ